ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் யசோஜனா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து எல்லாருமே இலகுவாக செய்யக்கூடிய சொதி தான் இன்றைக்கு ஷேர் பண்ணுறேன். இது இலங்கையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது தெரியும், ஆனால் வேறு ஒரு இடங்களில் இருக்கிறவங்களுக்காக நான் இது ஷேர் பண்ணுறேன். இப்போ சட்டி இதெல்லாம் சூடு ஏறின அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொள்கிறேன். இந்த எண்ணெயாலும் ஓகே தான். இப்போ எண்ணெயில் கொதிச்ச அப்புறவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கொள்ளலாம். இப்போ கடுகு நல்லா வடித்ததுக்கு பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கிட்டுது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கொள்கிறேன். இப்போ ஊரில் என்ன இப்போ கப்பி பால் விடுவினா இந்த மூண்டாம் பால்னு சொல்லுவோம், தேங்காய் புழிஞ்சு இந்த கப்பி பாலும் விட்டு கொள்ளலாம், அப்படி இல்லாட்டி தண்ணியும் விட்டு கொள்ளலாம். இப்போ நான் ஒரு எலுமிச்சை மிளகான புளி எடுத்து அதை கரைச்சி இப்போ விட்டுக்கொள்கிறேன். இப்போ சோதிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ கொதிச்சாப்பிட்றது. இப்போ தேங்காய் பால் வந்து முதலாம் பாலும் ரெண்டாம் பாலும் மாதிரி விட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து டின் மில்க் தான் விட்டுக்கொள்கிறேன். இல்லை கட்டி பாலாக விட்டுக்கொள்ளணும் கடைசியாக. இப்போ வந்து இறக்கும் போது இப்போ 3 இப்போ நான் செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி 3 பூண்டும் ஒரு 4 மிளகும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் எடுத்து உரல்ல இடித்து அப்படியே போட்டுக்கொள்கிறது. சொதி வந்து மீனோ இறைச்சியோ இல்லை எந்த வித மிரக்கறியும் இல்லாமல் ஒரு தனியாக ஒரு பிளேனான சொதி தான் நான் செய்கிறேன். ஆனால் அவ்வளோத்துக்கு நல்ல ருசியாக இருக்கும். இது வந்து இடியப்பம் இல்லாட்டி சாதத்தோடையும் கூட சேர்த்து சாப்பிடலாம். இதை வந்து சில இடங்களில் தேங்காய் பால் ரசம் மட்டும் சொல்லுவீனம். இப்போ நம்ம அந்த சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றதுக்காக பச்சை மிளகாயாக போடையில்லை. ஆனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு 2 பச்சை மிளகாயை வெட்டி போட்டாலும் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ உப்பு கொஞ்சம் காணாத மாதிரி இருந்தது. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த உடனே பாட்டி விட வேண்டியதுதான். அந்த உள்ளி மிளகு எல்லாம் இடித்து போட்டதுக்கு பிறகு ஒரு கொதி வந்த உடனே நிப்பாட்டி விடணும். கரணீரமாக கொதிக்கக்கூடாது. பாருங்கள் சுவையான சொதி அல்லது தேங்காய் பால் ரசம் தயாராகிடுச்சு. இது சோறு அல்லது இடியப்பம் கூட நல்ல சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்பேன்.